இன்னைக்கு சாங்ஸுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து குறைஞ்சிட்டு வருது. ஒரு அனிருத் மியூசிக்கல் இல்லை ஒரு பெரிய ஹீரோயின்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள். துல்யா ரவி லவ் அப்படின்னா அப்போ பாஸ்ட் லவ் ஆண்ட்ரியாவா? இந்த மந்த் படம் வந்துடப்போகுது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சு. மணிவண்ணன் சார், மணிவண்ணன் சார் காமெடி நடிகர்னு தனியாக சொல்ல முடியாது. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனர், மிகப்பெரிய ஒரு வில்லன் நடிகர், மிகப்பெரிய ஒரு பொறுமை அப்படிங்கிறதான். பொறுமை வந்து ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட் தான். ஆனால் ரொம்ப பொறுமையாக இருந்தாலும் ஒரே சிங்கிள் செட்டிங்கில் ஒரு ஒரு பாரில் வந்து ஒரு ஃபுல் கதையை வந்து அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக ஒருத்தரால் கொண்டு போக முடியும் அப்படின்னா ஒரே வார்த்தை என்னை பற்றி அது ஒரு மற்றவங்க சொல்லணும். நானே என்னை பற்றி ஒரே வார்த்தையில் ஒரு சினிமா பேக்ரவுண்டுமே இல்லாமல் வந்து கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வந்து சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணி அடியாள் கேரக்டர்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வில்லனாக வந்து வில்லன்லேயும் சைட் வில்லனாக இருந்தது, அப்புறம் மெயின் வில்லனாகி அது என்னோட கேரக்டர் எப்பவுமே கொஞ்சம் லொல்லு நக்கல் அப்பாவோட ஸ்டைலில் இருக்காது. பட் அட் த சேம் டைம் மாலைமலர் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் விமல்குமார். மந்த்லி ஒரு மூவி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பிஸியான ஆர்டிஸ்ட் அப்படின்னா நடிகர் சிபி சார் சொல்லலாம். வணக்கம் சார். என்ன புதுசாக கேட்க போகிறீங்க இன்னைக்கு? ரெண்டு வாரம் முன்னாடி தான் மீட் பண்ணோம். ஐயோ, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்கள் சொல்லிடுறீங்க சார். வாழ்க்கை ஒரு வட்டம், ஸோ அந்த ஃபிலாசபி நம்ம எல்லாருக்கும் தெரியும். சரிங்க, இந்த டைட்டில் அமைஞ்சதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, இந்த டைட்டில் வந்து இது ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர் அவங்க டீம் செலக்ட் பண்ண டைட்டில் தான். ஸோ நீங்கள் வந்து படத்தோட ஃபஸ்ட் லுக் விடும்போது நீங்கள் அந்த ட்வீட்டில் பார்த்துருப்பீங்க, வாட் இஃப் த பிகினிங் பாயிண்ட் அண்ட் த என் பாயிண்ட் ஆர் த சேம் அப்படின்னா அதான் வட்டம் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் படத்தோடைய டைட்டில் காரணம். வட்டம் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான அழகான ஒரு சப்ஜெக்ட், நல்ல ஒரு சோஷியல் மெசேஜோட ஒரு ஃபீல் குட் ஃபில்ம் அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன த்ரில்லர் எலிமெண்ட்ஸும் இதில் இருக்குது. அண்ட் என்னோடய முந்தைய படங்கள் த்ரில்லர், சயின்ஸ் ஃபிக்ஷன் அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் ஹை கான்செப்டாக இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஃபிலிமாக இருக்கும். பட் இதோட ஸ்டோரியில் வர சில எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சார். இப்போ வட்டம் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட்டுங்கிறதுனால கர்மா இதுக்குள்ளே ப்ளே ஆகிருக்கா சார்? நான் பெருசாக ரிவீல் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ரீன் ப்ளே பேஸ்டு ஒரு ட்ராவல் இருக்கும் அந்த கதையில். அதனால் நான் ரொம்ப ரிவீல் பண்ண முடியாது. என்னோடய கேரக்டரை பற்றி சொல்லணுன்னா வந்து நான் இன்றைக்கி இருக்கிற நிறையா பசங்க மாதிரி வந்து ரொம்ப பெருசாக ஆம்பிஷன்ஸ்லாம் இல்லாமல் லைஃப்பை வந்து அந்தந்த நாள் அந்தன்னைக்கு சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். ஆனால் அவனுக்குன்னு சில பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும். எஸ்பெஷலி வந்து இன்றைக்கு மேல் ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது மாறுது. ஃபெமினிசம் ஒரு பக்கம் இருக்கும், மேல் டாமினன்ஸுங்கிறது ஒரு பக்கம் இருக்கும். அதில் வந்து இவன் வந்து ஒரு பக்காவாக ஒரு சராசரி ஆம்பளைக்கு உண்டான ஒரு எமோஷன்ஸோடு இருக்கிற ஒரு பர்சன் தான். இவன் லைஃப் வந்து இந்த ரெண்டு பெண்களால் எப்படி மாறுச்சு அப்படிங்கிற ஒரு இது தான். என்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கறத சொல்றதா இந்த படத்தோட ஒரு டிராவல்னு சொல்லலாம். துல்யா ரவி லவ் அப்படின்னா அப்ப பாஸ்ட் லவ் ஆண்ட்ரியாவா அவங்க இந்த மூவில பண்றாரு? இந்த மந்த் படம் வந்துடப்போகுது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சு. வட்டம் பற்றி ரொம்ப ஆர்வமாக கண்டிப்பாக. இப்போ ஒரு ஒரு இப்போ என்னோடய ஃபஸ்ட்டு ஃபிலிம் ட்ரீம் வாரியர் ப்ரொடக்ஷன்ஸில். ஸோ ட்ரீம் வாரியர் ப்ரொடக்ஷன்ஸுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அவங்க சூஸ் பண்ணுற கண்டென்ட் எல்லாமே வந்து அவங்க செலக்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அவங்க சூஸ் பண்ணுற டைரக்டர்ஸ், ஒவ்வொரு படத்தையும் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுற விதம், அதுக்கு அவங்க எடுத்துக்கிற ஹோம் ஒர்க் டைம் எல்லாமே வந்து இன்றைக்கி கன்சிஸ்டண்ட்டாக வந்து எல்லா படமும் குவாலிட்டியாக கொடுக்க முடியுது. ஸோ அவங்க பேனருக்கு இருக்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த படம் வந்து டெஃபினட்டாக அதுக்கான இது இருக்கும். இயர்லி ஸ்டேஜில் எல்லாமே டான்ஸோட இம்பார்ட்டன்ஸு சாங்ஸில் நாம் பார்ப்போம். இப்போ இந்த த்ரில்லர் கதைக்களமாக இருக்கிறதுனால சாங்ஸே ரெண்டு சாங் மூணு சாங். ஜென்ரலாகவே இன்றைக்கி சாங்ஸுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது. சாங்ஸ் இல்லாமலே படங்கள் சாங்ஸுங்கிறத தாண்டி டான்ஸ் இருக்கிற சாங்ஸுக்கான இம்பார்ட்டன்ஸ் அது வந்து வெறும் ஒரு செக்டர் ஆஃப் ஹீரோஸுக்கு மட்டும்தான் இருக்குது. அதை தவிர கதைக்கு ரொம்ப தேவைன்னா மட்டும்தான் அங்கே சாங்கே வைக்கிறாங்க. ஏதாவது அடிஷ்னல் ஃபேக்டராக இருந்தால் மட்டும்தான் அங்கே வந்து டான்ஸ் ஆடுறதுக்கான ஒரு இடம் இருக்குது. ஒரு இப்போ ஒரு ஒரு அனிருத் மியூசிக்கல் இல்லை ஒரு பெரிய ஹீரோயின்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் அமையும்போது இருக்குது. யதார்த்தமான கதைகளுக்கு இன்றைக்கி அது பெருசாக தேவைப்பட மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் சார். வட்டம் பற்றி நிறைய விஷயங்கள் கேட்க விருப்பமாக இருந்தாலும் ஒரு ரேப்பிட் ஃபயர் ரவுண்டு போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். கோயம்புத்தூர்னா ஞாபகம் வருது? மரியாதை. 10,999க்கு அப்புறம் என்ன வரும்?
1999க்கு அப்புறம். அந்த ஆண்டுல கேக்குறீங்களா? நியூமெரிக்கல். 11,000. சூப்பர். உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர்? இளையராஜா சார். இப்போ கண்டெம்பரரி டைமில் அனிருத். சத்யராஜ் சார் கூட அதிக படங்களில் ஜோடியாக சேர்ந்த நடிகை? குஷ்பு மேடம். சில மூவிஸ்? நடிகன் மலபார் போலீஸ். உங்கள் ஃப்ரெண்டு பற்றி? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, யாரை பற்றி கேட்குறீங்க? இப்போ சொன்னோடனே மைண்டில் வந்தவர். இப்போ சொன்னோடனே ஒரு 2-3 பேர் வந்தாருங்க, அதில் யாரை பற்றி சொல்கிறது? சில பேர் அவங்கள பற்றி நீங்கள் மைண்டில் நினச்சது? என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அட் த சேம் டைம் கிரிட்டிக்கலாகவும் வந்து இது சரி இது தப்பு அப்படிங்கிறது வந்து ஓப்பனாக சொல்லுவார். அது வந்து நாட் ஓன்லி என்னோடய கெரியர் சைடுங்க மட்டும் இல்லாமல் ஈவன் ஒரு பர்சனல் லைஃப்லேயும் வந்து இது கரெக்டு இது தப்பு அப்படிங்கிறத வந்து ஓப்பனாக சொல்லக்கூடிய ஆட்கள். அண்ட் எல்லா விஷயத்துலையுமே வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க, ரைட் ஃப்ரம் காலேஜ் படிக்கிற நாள்லேருந்து இப்போது கெரியர் ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. கவுண்டமணி சார் தவிர அப்பா இணைந்த காமெடி நடிகர்கள் நீங்கள் ரசித்த? மணிவண்ணன் சார். மணிவண்ணன் சார் காமெடி நடிகர்னு தனியாக சொல்ல முடியாது. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனர், மிகப்பெரிய ஒரு வில்லன் நடிகர், மிகப்பெரிய ஒரு குணச்சித்திர நடிகர், மிகப்பெரிய ஒரு காமெடி நடிகர். ஸோ அந்த வகையில் வந்து டெஃபினட்டாக கவுண்டமணி சார் ஈக்குவலாகவும் நான் சொல்லுவேன் மணிவண்ணன் சார். சிபி சாரோட பாசிட்டிவ் நெகட்டிவாக நீங்கள் பார்க்குறது? ரியல் லைஃப்பில் கேட்குறீங்களா இல்லை நடிகராக கேட்குறீங்களா? ரெண்டுலேயுமே. பொறுமை, பொறுமை அப்படிங்கிறது தான். பொறுமை வந்து ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட் தான். ஆனால் ரொம்ப பொறுமையாக இருந்தாலும் வந்து ஒவ்வொரு டிசிஷன்ஸும் நம்ம ஸ்லோவாக எடுக்கிற மாதிரி ஆகும். ஸோ அந்த பொறுமை தான் என்னுடைய பாசிட்டிவ் அண்ட் மை நெகட்டிவ். ஃப்ரெண்ட்ஸு கூட சென்னையில் சுற்றக்கூடிய லோக்கல் பிளேஸ்? மெயின் சத்யம் தியேட்டர் தான், மெரினா பீச், பெசநகர் பீச். அதுல்ய ரவி நடிச்சிருக்கிற 5 படங்கள், சாரி 3 படங்கள். இப்போ ரீசெண்டாக தான் அந்த முருங்கக்காய் சிப்ஸ் பண்ணாங்க. இப்போ வரப்போகிற ஒரு படம் டீசல்னு ஒரு படம் பார்த்தேன், வட்டம். ஒரே வார்த்தையில் உங்களை பற்றி சொல்லணும்னா? ஒரே வார்த்தையில் என்னை பற்றி அது ஒரு மற்றவங்க தான் சொல்லணும். நானே என்னை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். நான் சொல்லலாம், ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் ஒன்று இருக்கும்ல, மைண்ட் செட்டுங்கிறது மாறிட்டே இருக்கிற ஒரு இது தானே. அதனால ஒரே வார்த்தையில் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரே வார்த்தையில் நான் எனக்கு நானே ஒரு டேக்லைன் கொடுத்துட்டேன்னு வைங்களேன், அது வந்து பாஸ்ட்டை பேஸ் பண்ணி கொடுக்குறதா இருக்கும். அப்போ அதை பேஸ் பண்ணி என் ஃப்யூச்சரை நிர்ணயிக்கிற மாதிரி ஆகும். இவ்வளோ விஷயம் இருக்கா, அதனால வந்து ஒரு வார்த்தையில் இதை சொல்ல முடியாது. நான் நான் சொல்லட்டுமா? நான் சொல்லி ஃப்ரெண்ட்லி. ஓகே, தேங்க்யூ. நம்ம பார்த்தோன்னே மீட் பண்ணோடனே ஒரு ஸ்மைல் இருக்குல்ல? தேங்க்யூ, தேங்க்யூ சார். ரேபிட் ஃபயர் ஒன்று வந்து ரொம்பவே சூப்பராக முடிஞ்சது. கமலக்கண்ணன் சார் இதுக்கு முன்னாடி மதுபான கடை படம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நீங்கள் டைரக்டரை ரிசீவ் பண்ணும்போது, ஸ்கிரிப்டை ரிசீவ் பண்ணும்போது அவங்க ப்ரீவியஸ் ப்ராஜெக்டை நோட் பண்ணுவீங்களா? நான் கண்டிப்பாக நோட் பண்ணுவேன். அப்போது இன்ஃபேக்ட் நாயகள் ஜாக்கிரதை பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையா கதைகள், ஏன்னா அப்போ வந்து ஒரு ஃபிலிம் ஓன் ப்ரொடக்ஷனில் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு டிசிஷன் இருந்தப்போ வந்து அப்போ அணுகின இயக்குநர்களில் கமலக்கண்ணனும் ஒருத்தர். பட் அந்த டைமில் அவருக்கு வந்து எனக்கு பண்ணுற மாதிரியான ஸ்கிரிப்ட் அவர் கையில் இல்லை. இந்த படம் பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் வந்து ஸ்ரீனிவாஸ் கவிநயம்னு சொல்லிட்டு சூதுகமம் படத்தோட ரைட்டர், அவருடைய ஸ்கிரிப்ட். ஸோ நம்ம ட்ரீம் வாரியர்ஸ் எஸ்ஆர் பிரபு சார் ஒரு நாள் கால் பண்ணி ஒரு கதை இருக்குங்க ஸ்ரீனிவாஸ் கவினம் படிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அப்போது ஸ்கிரிப்ட் படித்தப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, ஏன்னா நிறையா த்ரில்லர்ஸு எல்லாமே ஹை கான்செப்டாக பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு ஜாலியான ஒரு கதை, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு இது, ஒரு ஹார்ட் ஹிட்டிங் மெசேஜோட. அண்ட் என்னோடய கேரக்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லுல்லு நக்கல், அப்பாவோட ஸ்டைலில் இருக்காது, பட் அட் த சேம் டைம் அந்த மாதிரி யதார்த்தமாக காய்ச்சிக்கிட்டு ஒரு சின்ன ஒரு நெகட்டிவிட்டியோடு இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அந்த ஃப்ரெஷ்னஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது. அதுக்கப்புறம் தான் சொன்னார் இது வந்து டைரக்ட் பண்ண போகிறது வந்து மதுபான கடை படத்தை டைரக்ட் பண்ண கமலக்கண்ணன் அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன்னா, ஒரே சிங்கிள் செட்டிங்கில் ஒரு ஒரு பாரில் வந்து ஒரு ஃபுல் கதையை வந்து அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக ஒருத்தரால் கொண்டு போக முடியும் அப்படின்னா, அதை தாண்டி இதில் வந்து நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது வட்டமில். ஸோ இதை வந்து ரொம்ப அழகாக அவர் ஹேண்டில் பண்ணிடுவார் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்ரீனிவாஸ் கவிநயமோட ரைட்டிங் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். சூதுக்கவம்லாம் பார்க்குறப்ப வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ இந்த காம்பினேஷன் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகும். ப்ளஸ் அகைன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரீம் வாரியர் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கும்போது அவங்க வந்து ரைட் ஃப்ரம் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்லேருந்து அந்த படத்தை மெருகேற்றி அதை அழகாக மார்க்கெட்டிங் பண்ணி ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அதை வந்து வேறு லெவலில் இறங்கி ஒர்க் பண்ணுவாங்க. ப்ளஸ் இன்றைக்கி இது வந்து என்னோடய டைரக்ட் ஓடிடி ரிலீஸ், ஹாட் ஸ்டார் வந்து பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லேயே வந்து பெரிய ரீச் இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து
ஹாட்ஸ்டார். ஸோ அதான் அவங்க இந்த படத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. சரி, உங்களுடைய ஹிட் மூவிஸில் நம்ம அறிமுக இயக்குநர்கள் கூடயும் நீங்கள் படம் பண்ணி ஹிட்டு கொடுத்துருக்கீங்க. ஸோ டெபியூ டைரக்டர்ஸ் வராங்கன்னா நீங்கள் ரிசீவ் பண்ண விரும்புகிற ஸ்டோரிஸ் என்னவா இருக்குது? இல்லைண்ணா, அதில் அறிமுக இயக்குநர்கள் அப்படிங்கும் போது வந்து அவங்களே ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுருப்பாங்க ஃப்ரெஷ்ஷாக. இப்போது நான் வந்து உட்காந்து சப்போஸ் நான் எனக்கு நான் ஒரு கதை யோசிக்கிறேன் அப்படின்னா, அகைன் நான் சொன்ன மாதிரி நான் பண்ண படங்களை பேஸ் பண்ணி நிறையா விஷயங்கள் யோசித்து ஓவராக யோசித்து தான் நம்ம ஒன்று பண்ணுவோம். அறிமுக இயக்குநர்கள் அப்படிங்கும் போது வந்து அவங்களோட தாட்டே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஏதோ ஒன்று புதுசாக பண்ணுங்கிற அந்த ஒரு வெறி இருக்கும். ஸோ அவங்க வந்து சினிமாவை பார்க்குற ஒரு பார்வையாக இருக்கட்டும், ஒரு நடிகரை பார்க்குற பார்வை வந்து வேறையாக இருக்கும். ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணும்போது வந்து டெஃபினட்டாக ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு அவுட்புட்டை கிடைக்கும். அதனால தான் இப்போது சமீபத்தில் மாயோனாக இருக்கட்டும், ரங்காவாக இருக்கட்டும், இல்லை அறிமுகங்களோட ஒர்க் பண்ணது. கண்டிப்பாக ஃப்யூச்சர்லேயும் அது வந்து நல்ல கதைகள் வந்தால் பண்ணுவேன். 44 வருஷம் அப்படின்னா இப்போ வந்து சத்யராஜ் சார் தான் ஞாபகம் வராங்க. சரிங்க, சினிமா அனுபவம். சரிங்க, ஸோ அவங்களோட சினிமா ஜேர்னியா சன்னா நீங்கள் பார்க்குற விதம் சொல்லுங்களேன். ஆடியன்ஸாக நாங்கள் பார்க்குறோம். சரிங்க. இல்லை, இது ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ஜேர்னி தான். ஏன்னா எந்த ஒரு சினிமா பேக்ரவுண்டுமே இல்லாமல் வந்து கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வந்து சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு அடியாள் கேரக்டர்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வில்லனாக வந்து வில்லன்லேயும் சைட் வில்லனாக இருந்தது, அப்புறம் மெயின் வில்லனாகி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஹீரோவாகி ஹீரோவாகவும் பல பீக்குகள் தொட்டு அப்புறம் அந்த ஏஜ் அந்த காலங்கள் மாறும்போது வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாகவும் வந்து இன்றைக்கி ஸ்ட்ராங்காக நின்றுட்டுருக்காருன்னா இது வந்து எல்லாருக்கும் அமையிற ஒரு கெரியர் கிடையாது. ஸோ அது வந்து அதுக்கு முக்கியமான காரணம்னா டெஃபினட்டாக அவரோட டேலண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும், அவருடைய கதை செலெக்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும், அவருடைய நேச்சர்னு சொல்ல அவரோட கேரக்டர் தான், ரியல் லைஃப் கேரக்டர் தான் அதுக்கான ஒரு இது. ஏன்னா அவர் இன்றைக்கும் ஒரு புது கதை கேட்குறப்ப வந்து அதை அணுகிற விதம், அதுக்கு அவர் போடுற எஃபர்ட்டு, எந்த ஒரு படம் பண்ணாலும் ஒரு புது படம் பண்ணுறத பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு படபடப்பு இருக்கும்ல, படபடப்பு இருக்காது, பட் ஆனால் அந்த போடுற அந்த எஃபர்ட்டை வந்து அதில் போடுவார். ஸோ அதுதான் அதுக்கான ரீசன் நான் நினைக்கிறேன். சைல்டுஹுட் டேஸில் அப்பா கூட தியேட்டர் போய் பார்த்த படங்கள் ஞாபகம் இருக்கு? தியேட்டர் போய் பார்த்தது அவரோட படங்கள் நிறைய போயிருக்கேன். இது நடிகன், அப்புறம் இந்த வேலை கிடச்சிடுச்சுன்னு ஒரு படம், அதெல்லாம் தியேட்டரில் போய் பார்த்துருக்கேன். அதெல்லாம் டிஃப்ரெண்டான அனுபவம், ஜாலியான அனுபவம். வீட்டில் விசேஷம் படம் பார்த்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணீங்களா அப்பாட்ட, என்னப்பா இந்த சீன் இப்படி ஸ்மைல்? இல்லை, அது ஏற்கனவே ஹிந்தியில் வந்த படம் தானே, நம்மளுக்கு தெரியும். அது அப்பா பண்ணும்போது அதில் ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருந்துச்சு. சரி, எந்த ஃபீல்டுலேயுமே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு டிப்ரெஷன் அப்படிங்கிறது ஒரு டைமில் வரும். அந்த ஃபீல்டுக்குள்ளே நம்ம இறங்கியிருப்போம், இதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம், இதை விட்டு போக முடியாதுங்கிற டைமில் நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா? இல்லைங்க, டிப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து ஃபீல்டு சம்மந்தமாக வரதில்லை. நம்ம மனிதராக பிறந்தால் எல்லாருக்குமே ஏதோ ஒரு கட்டத்தில் அது வரும், அதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ எனக்கு சி எல்லாருக்குமே இருந்த மாதிரி வந்து ஒரு லோ பாயிண்ட் அப்படிங்கிறது அந்த கோவிட் டைமில் எல்லாருக்குமே என்னங்கிற ஒரு விஷயமே தெரியாமல் இருந்ததில்லை. திடீர்னு லாக்டவுனு, அதுவும் லாக்டவுன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சினிமா தியேட்டர் தான் மூடுறாங்க, அதையும் என் படம் ஓடிட்டு இருக்கும் போது மூடினாங்க. ரிலீஸ் ஆகிற என்ன வால்டர் படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு நாள் கழிச்சு தான் மூடினாங்க. அதேமாதிரி திறக்கிறதும் கடைசியாக தான் சினிமா தியேட்டர் திறந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு சின்ன ஒரு பயத்தை உண்டு பண்ணுச்சு. பட் லக்லி நம்மளுக்கு அப்போ இந்த ஓடிடிங்கிற ஒரு விஷயம் வந்து அப்போது வேற ஒரு எலிமெண்ட்டை கொண்டு வந்தது. ஸோ சினிமா வந்து நீங்கள் ஓடிடிலையும் பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது. இன்றைக்கி சினிமாவுக்கு மக்கள் தியேட்டருக்கும் வராங்க, அந்த படங்கள் சில படங்கள் டைரெக்டாக இப்போ வட்டம் மாதிரி ஓடிடிலையும் டைரெக்டாக ரிலீஸ் ஆகுது, சில படங்கள் தியேட்டரில் ஓடி முடிஞ்சு ஓடிடிலையும் வருது. ஸோ இன்றைக்கி சினிமா ரொம்ப ஒரு ஆரோக்கியமான இடத்துல இருக்குன்னு நான் சொல்லுவேன். சூப்பர் சார். சார், இப்போ ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சது எல்லாம் வழக்கமாக கேட்குறீங்க, எதுக்காக ஒரு படத்தை தியேட்டரில் வந்து பார்க்கணும்னு ஒரு கேள்வி வரும். இது நீங்கள் ஓடிடியில் தான் பார்க்க போகிறீங்க, அப்புறம் ஓடிடியில் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்க என்ஜாய் பண்ணி பார்க்கறதுக்கு சின்ன ஒரு டேக் அவே மெசேஜோடு இருக்கிற ஒரு அழகான படம். நாங்களும் ரொம்ப ஆர்வமாக காத்துறேங்க சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் இன்டர்வியூ.